பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாப்பியாய பிராபகாயாஸ்து நம நிதயே நமகாம் அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே நாம் இப்பொழுது அறநூற்றி ஐம்பத்தி ஓராவது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம் அன்பர்களே பிராட்டி பல அவதாரங்கள் எடுத்திருக்கா நாம் சொல்லியிருக்கவேன் திருப்பார்கடல் குமாரியாக சமுத்திரகுமாரியாக லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் என்று சொல்லும்படியாக திருப்பார்கடல் அரசனுக்கு பெண்ணாக அவதரித்த ஒரு அவதாரம் உண்டு ப்ருகு மாமுனிவரின் பெண்ணாக அவதரித்த அவதாரம் உண்டு ஜனக சக்கரவர்த்தியின் பெண்ணாக தோன்றிய அவதாரம் உண்டு பீஷ்மகரின் மகளாக தோன்றிய அவதாரம் உண்டு இப்படி பல அவதாரங்கள் இந்த அவதாரங்களெல்லாம் எடுத்து எடுத்து லக்ஷ்மி தேவி ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணினாங்களாம் இந்த அவதாரம்லாம் நெட் ப்ராக்டிஸ் அதாவது ரிஹர்சல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதற்கப்பறம் ஃபைனலாக ஒரு அவதாரம் அவதாரப்படுத்தாளம் அந்த அவதாரம் என்னன்னு கேட்டால் அதுதான் ரங்கநாயகி அவதாரம் ரங்கநாயகியும் பிராட்டினுடைய ஒரு அவதாரம் அச்சாவதாரம் சிலை வடிவத்திலே இருப்பேன் நின்று பிராட்டிஸ் எண்ணம் கொண்டு அப்படி சிலை வடிவத்தில் இருக்கா அது அவள் வடிவத்தான் அங்கே இருப்பது ரங்கநாயகி தாயார் தான் இது ரங்கநாயகி தாயாரின் அவதாரமே இந்த ரங்கநாயகி தாயாரின் அவதாரத்துக்கு என்ன ஏற்றம்னா இதற்கு முன்னாடி செய்த சீதா அவதாரம் ருக்மிணி அவதாரம் இப்படி போன்ற அவதாரங்கள் எல்லாம் இதற்கு ரிஹர்சல் அந்த அவதாரங்களிலே காட்டாத பல பல நற்பண்புகளை ரங்கநாயகி போய் காட்டுறலாம் ஔதாரியம் வள்ளல் தன்மை என்று ஒன்று கருணை என்று ஒன்று இதெல்லாம் அந்த அவதாரங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் ரங்கநாயகி தியாயர் அவதாரத்தில் அதெல்லாம் அளவுக்கு அதிகமாக தெரிகிறது இது ஏற்கனவே நான் உங்களுக்கு கொண்டு சொல்லியிருக்கேன் இப்போவும் ஞாபகப்படுத்துகிறேன் ஸ்ரீரங்க நகர அமைப்பு எப்படின்னா பழைய காலத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு பக்கம் அங்கே தெந்திருக்கா வீரி திருச்சி டவுன் அங்கே இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கு பக்கத்தில் தான் நிறைய கடை கிடப்போம் தெற்கு வாசலில் எல்லா கடையும் இருக்கும் வடக்கு வாசலில் அவ்வளோ கடை இருக்காது பொதுவாக வடக்குங்கிறது அங்கேருந்து யார் தன்னுடைய இறுதி பயணத்தை செய்கிறாங்களோ அவங்க போகிற தீசையாக இருக்குது ஸ்ரீரங்கத்தில் கொள்ளடம் படிக்கட்டு அதெல்லாம் அங்கே எல்லாம் முனிவர்களுடைய ஆசிரமங்கள் அந்த மாதிரி இருக்கும் கடைகள் ரொம்ப கிடையாது இப்போது எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீரங்கத்தில் உள்ள வண்டினம் முரளும் சோலை எல்லாம் போயிடுத்து எங்கே பார்த்தாலும் கான்க்ரீட் கான்கிரீட் பிளாக் இருக்கு இது வேறு காலத்தின் கொடுமை ஆனால் ஸ்ரீரங்கத்தில் தெற்கு பகுதியில் தான் அந்த காலத்தில் கடைகள் ஜாஸ்தி வடக்கு பகுதியில் வசிக்கிறவங்க ஏதான் வலிய சாமான வாங்கினா தெற்கு பகுதியில் போய் வாங்கிட்டு வருவாங்க மனிதர்களுக்கு எப்பொழுதுமே ஷார்ட்கட் ரொம்ப பிடிக்கும் குறுக்கு வழிங்கிறது நமக்கு ஏன்னோ ஒரு தறியாமல் உள்ளூராக குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் பெரியாள் ஆயிடணும் அப்படிலாம் ஒரு எண்ணங்கள் ஆகையினால் ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ளால் போயிட்டால் தெற்கு வாசலுக்கு வடக்கு உள்ளவர்களுக்கு ரொம்ப ஈஸி சீக்கிரம் போயிடலாம் கோயிலுக்குள்ளாதவரெல்லாம் சுற்றிட்டு வரணும் அந்த சுற்றிட்டு வர்றது ஒரு வாக்கிங் தான் நல்லது தான் சுகருக்கு நல்லது பிபிக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் ரொம்ப குறைச்ச இல்லாத காலத்தில் இப்போ வேணால் அந்த விழிப்புணர்வு வந்திருக்கலாம் அதனால் என்ன பண்ணுவாங்க தெற்கை போய் சாமான்லாம் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் வடக்கேருந்து தெற்கை போகிறச்சி பெரிய சிக்கல் கோயிலுக்குள்ளே போனோம்னா செருப்பு போட்டு போகக்கூடாது அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த செருப்பை கட்டி பயிலை போட்டு போயிடுவாங்க காலில் தானே செருப்பு போடக்கூடாது அந்த செருப்பை போ கட்டி பயிலை போட்டு தெற்கு வாசலுக்கு போய் அங்கே செருப்பு போட்டு கடையெல்லாம் வேணுங்கிற சாமானை வாங்கிட்டு திரும்பி வரைச்ச ஞாபகமாக செருப்பை தூக்கி அந்த பையிலேயே சொருகி அப்படியே தூக்கிட்டு வருவாங்க இப்போது அவங்க பையில் வெள்ளை மூட்டை புளி மூட்டை செருப்பு கூட துருத்தின்னு இருக்கும் அப்படி தூக்கிட்டு வருவாங்க இங்கேருந்து கோயிலுக்குள்ளே வரைச்சேன் ஏன்னா கோயில் காலில் தானே செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பையில் செருப்பு இருந்தால் ஏற்றாப்பு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தமிழர்கள் நம்ம எப்பொழுதுமே புதுசாக யுக்தி கண்டுபிடிக்க முடியும் அப்படியே எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தால் ரங்கநாதர் சன்னிதிக்கும் நமக்கும் தொடர்பு வராது ஏன்னா அவரை சேவிக்கணுன்னா உள்ளே ரொம்ப சுற்றி கித்தி போகணும் ஒரு காலத்தில் ரங்கநாத சன்னதியில் போகிறது கூட கொஞ்சம் சுலபமாக இருந்தது இப்போது இந்த ஸ்ரீரங்கத்தில் நாற்பத்தி நாலாம் பட்ட அஞ்சியர் முக்கூர் அழகிய சிங்கர் அகோவிலோட அஞ்சியர் ஆசியாவிலேயே உயரமான கோபுரத்தை கட்டின பிற்பாடு அவருடைய ராசியோ என்னவோ ரங்கராஜனுக்கு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆனால் கூட்டத்தை கீவ மீறி கருவறையில் போய் ரங்கநாதரை பார்க்கணுங்கிறதே பெரிய காரியம் அதனால் ரங்கநாதனை பார்க்காமலே வந்துடுவார் இந்த ஆள் ஆனால் வடக்கு வாசலுக்கு வரும்பொழுது நெருங்கும் பொழுது லக்ஷ்மி தாயார் தன்னிதி ரங்கநாயகி சாயார் சன்னதியில் சாயார் சேவை ஆகிடும் இந்த வறட்சையை இந்த மனுஷன் பொழுது அனிச்சையாக அங்கே பார்த்தா தீபாரதனை நடக்கிறது தெரியுது வாசலிருந்து பார்த்தா தன்னை ஏறியாமல் அந்த மூட்டையை தள்ள வச்சுட்டுருக்காரு அத்தோடு கூட அன்னைக்கு ஒரு அஞ்சலி செலுத்தினார் கை கூப்பினார் யார் இந்த நண்பர் செருப்பு துருத்திட்டுருக்க பையில் அதை மேலே வச்சுட்டு படுபாவி மனுஷன் தாயாரை சேவிக்கலாம் இந்த செருப்பு உள்ள பைய கீழே வச்சுட்டால் அது சேவிக்கக்கூடாது ஆனால் அதை கீழே வைக்கிறதுக்கு அவனுக்கு முடியலை அன்னையனுடைய கற்பூர ஆரத்தியை கண்ட உடனே தீபாரத்தனை பார்த்த உடனே கையை கூப்பிட்டான் கையை அப்படி பைக்கு மேலே கூப்பிட்டான் ஒரு கையால் தலைக்கு மேலே உள்ள பையை பிடிச்சின்னு இருக்கான் அப்படி கையை கூப்பினான் கூப்பினா அடுத்த வினாடி அந்த கையை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு எடுத்தால் பையில் இருக்க சாமான் கீழே விட வாய்ப்பு இருக்குது அதனால் கூப்பின கையை கொஞ்சம் ரிலாக்ஸ் மெல்ல எடுக்க போகிறார் நம்ம நண்பர் அப்போ லக்ஷ்மி தேவி பார்த்துட்டாலாம் அதனால் இவ்வளோ சம்சார வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் மனுஷன் கடையிலேருந்து சாமான் வாங்கிட்டு குடும்பத்துக்கு சுமக்கிறான் அதுக்கு இடையில் கூட நமக்கு தீபாராதனை காமிச்ச உடனே கையை கூப்பிட்டானே அதனால் இவன் இனிமேல் இப்படி கஷ்டப்படக்கூடாது இவனை சாமான தூக்கிட்டு வரத்துக்கு வேலைக்காரன் அவனுக்கு சாமான வாங்கிறதுக்கு வேலைக்காரன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வரும்படியான செல்வம் வரணும் அப்படின்னு சொல்லி அன்னை லக்ஷ்மி தேவி உடனே அவனுக்கு அனுகிரமிட்டா நிறைந்த செல்வம் குபேரனை போல இவனுக்கு வரட்டும் ஆனால் நம்ம ஆசாமி இருக்காரு அந்த கையை இன்னும் எடுக்கலை ஏன்னா அவருக்கு பயம் எடுத்தார்னா அது மேலே இருக்கிற சாமான்களை செதறிடுமே அதுக்காக ஒரு கையால் பிடிச்சி இறக்குறதுக்காக கொஞ்சம் நிதானமாக இறக்குறார் ஆனால் கூப்பினவனுக்கு இவ்வளோ செல்வம் கொடுத்தாச்சு இன்னும் கூப்பின்னு கையை எடுக்க மாட்டேங்கிறானு அதில் எனக்கு என்ன செய்யலான்னு பார்க்குறாளாம் லக்ஷ்மி தேவி சரி போகிறது இவனுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி வாழ்க்கையில் ரொம்பவே ரசிக்க ஆசைப்படுறாங்களே தங்கள் ஆத்மாவை அனுபவிப்பது அதையே கொடுத்துருவோம் கைவல்லிய சுகத்தையும் கொடுப்போம் என்று அன்னை லக்ஷ்மி தேவி அதையும் கொடுத்தாச்சுங்கிறாளாம் ஆனால் நம்பால்தான் இன்னும் இறக்க மாட்டேங்கிற சாமான் இருக்குது அதனால்தான் அவர் சிக்கப்படுறார் லக்ஷ்மி தேவிக்கு எல்லாேரு கை கூப்பணும்னு கூப்பலை ரகநாயகி தாயை பார்த்தா அடடா இப்பவும் கை கூப்பிட்றது எடுக்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணலாம் சரி இதெல்லாம் அனுபவித்த பிற்பாடு வைகுண்ட வாட்சியும் கொடுத்துருவோம் அப்படின்னு வைகுண்ட லோகமும் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இந்த ஆள் கை எடுக்கலை ஏன்னா இன்னும் பாக்கி இவருக்கு இன்னும் அட்ஜஸ்ட் ஆகலை அதை பார்த்தாளா லக்ஷ்மி தேவி ஐயோ இனிமேல் மட்டும் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே எல்லாத்தையும் கொடுத்தாச்சே கொடுப்பதற்கு எதுவும் சம்பாதிச்சு வைக்கலையே கொஞ்சம் தலையை குறைஞ்சி வெட்கப்படுறாளா அந்த வெட்கத்தோடு தான் இன்றைக்கு ரங்கநாயகி தாயார் காட்சி தருகிறார் என்று ரநாயகி தாயாருடைய பெருமையை பராசரவற்றமைக்கெடுத்து காண்பிக்கிறார் அது எதுக்கு இப்போ சொல்கிற அப்படின்னா தேவர்கள் பலர் அந்த தேவர்களில் ரொம்ப சிறந்தவராக இருக்க கூடியவர் நாராயணன் நாராயணரை பரம தேவதை என்று வேதம் சொல்லுது அக்னிரவமோ ரவமோ நாம் விஷ்ணு பரமஹா என்று ஐத்திரேய பிராமணமே தொடங்குறது அதில் தேவர்களுக்கெல்லாம் டாப் உயர்ந்தவராக நாராயணன் இருக்கார் அந்த தேவர்களுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கா அத்தனை தேவர்களுக்கு மேலே நாராயணன் இருக்கார் அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒத்தார் மிக்காரை இல்லாதவனு பேர் அவருக்கு ஈக்குளம் கிடையாது அவருக்கு மேற்பட்டவருக்கு சான்ஸே கிடையாது ஆனால் அந்த நாராயணனுடைய பத்னியான லக்ஷ்மி தேவி எப்படின்னா அவோ நாராயணனோட ஒருபடி மேலே ஏன்னால் நாராயணனாவது இந்த கை கூப்பிட்றது நிஜமாகவே கூப்பிட்றானா இல்லை சாமானை பிடிக்கிட்டு இன்னும் கையை இறக்காமல் இருக்கானா அதெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கக்கூடியவர் தான் ஆனால் அன்னை லட்சுமி அப்படிலாம் பார்க்குறதில்ல அதெல்லாம் அன்னை லட்சுமி நாராயணனை விட ஒருபடி மேலே இப்போ பல தேவர்களுக்கு நாராயணன் சிறந்தவர்னா நாராயணனும் மேற்பட்ட உள்ள அன்னை ஆகினால தேவர்களில் ஒப்பில்லாத தேவதைனா லக்ஷ்மி தேவி தான் இதை வியாச பகவான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த லக்ஷ்மி தேவியின் அறுநூத்தி ஐம்பத்தோறாவது திருநாமத்தை சுராதுலா என்று அமைக்கிறார் சுராதுலா என்றால் சுரர்களான தேவர்களுக்கு நடுவில் ஒப்பற்றவளாக இருப்பவள் என்று பொருள் அன்பர்களே இந்த விளக்கத்தை உங்களுக்கு காட்டக்கூடிய ஸ்லோகத்தை இப்பொழுது திரையிலே காட்டுகிறேன் பாருங்கள் சுராதுலா ரமேரி தேயம் சுரேஷு சர்வேஷ்வபி நைவ கஷ்டித்து

தனக்கு ஒப்பில்லாதபடியான ஏற்றத்தில் இருப்பவள் எனவே ஒப்பற்ற தேவத்தை லக்ஷ்மி ஆகையினால்தான் அவளுக்கு சுரா துலா என்று பெயர் அன்பர்களே இந்த பின்னணியை உணர்ந்து கொண்டு இவருக்கு எத்தனை கொடுத்தாலும் இன்னும் கொடுப்பதற்கு நம்மக்கிட்ட இல்லையே என்று போல வெட்கி தலை குனிந்து இருக்கக்கூடிய வள்ளல் தன்மையோடு திகழும் அன்னை லக்ஷ்மி தேவி ரங்கநாயக்கியை தியானம் செய்து கொண்டு இதை ஜெபித்தோமானால் நமக்கு நல்ல நலங்கள் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் ஆனால் நாம் விரும்பும் நல்ல நலங்கள் அனைத்தும் பெறுவதற்கு ஸ்ரீரங்கநாயகி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபிப்போமாக எங்கே என்னுடன் கலந்து பக்தியுடன் ஜெபியுங்கள் சுராதுலாயே நமகா அன்னை லக்ஷ்மி தேவியின் ஆயிரம் திருநாமங்களிலே நாம் இப்பொழுது அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம் ராமபிரானை பற்றி ஒரு அழகான கவிதை ராமன் கிட்ட இரண்டே கிடையாது என்ன இரண்டே கிடையாது ராமன் இரண்டாவது வார்த்தை சொன்னதே இல்லை ராமபிரானே சொல்கிறான் ராமகா துவிகின் அபிபாஷத்தே ரெண்டு வார்த்தை கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அதை மெயின்டெயின் பண்ணணும் நாம நாளைக்கு பத்தாயிரம் ரூபா பணம் பத்து மணிக்குள்ளே கொடுத்துட்றேன்னு சொன்னால் பத்து மணிக்கு மெய் கொடுத்துடணும் கரெக்டாக பத்து மணிக்கு வந்து சார் இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது அதான் ஒரு வார்த்தை ஒரே சொல் ஒன்றே சொல்வான் ஒரே வார்த்தை தான் ஒரு தடவை சொன்னதே மீறது கிடையாது ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்தது தான் அப்படி ராமபிரான் இரண்டு வார்த்தைகள் பேசியதே கிடையாது இது ராமபிரானுக்கு ஒரு தனித்திறமை ஏதோ அப்போ சொல்லிட்டேங்க கவனக்குறைவா சாரி அப்படின்னு சொல்லுறவர் அல்ல அதெல்லாம் ராமபிரானை இரண்டு பேசுபவர் அல்லாரு ராமன்ற இரண்டு வார்த்தை கிடையாது அதே போல் ராமன்கிட்ட ரெண்டு பானமும் கிடையாது ஒரு தான் எதிராய்க்கு ஒரு பானம் போட்டால் ஆல் க்ளோஸ் ரெண்டாவது பானம் போடுவதற்கு வாய்ப்பே கிடையாது இதை தவிர ராமபிரானுக்கு இன்னொரு பெருமை இருக்குது இரண்டாவது மனைவியும் கிடையாது ஒரே மனைவி தான் இது ராமபிரான் வாழ்க்கையில் அவள் ஒரு பெண் தான் அதனால் ராமபிரானுக்கு ஒரே மனைவி ஒரே சொல் ஒரே பானம் என்று ஏற்றமுண்டு அதே மாதிரி அந்த ராமபிரான்கிட்ட நாம் காரியாகணும் நாம் ஒன்று தடவை செஞ்சால் போதும் திருப்பி திருப்பி செய்ய வேண்டாம் ஒரே ஒரு முறை எம்பெருமானே நீதான் எனக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று அவன் திருவடியில் விழுந்துட்டா சரணாகுதி செஞ்சுட்டா ஒரு தடவை தான் செய்யணும் டெய்லி கிடையாது ஞாபகப்படுத்த வேண்டாம் ரிமைண்டரே கிடையாது அப்புறம் நம்மளை காப்பாற்றுவோம் ஆகினால் அவன் ஒன்றே சொல்வான் ஒரு பானமே போடுவான் ஒரு மனைவியே உடையவன் அவன்கிட்ட நாம் செய்ய வேண்டியது என்ன ஒரே முறை சரணாகதி அந்த சரணாகதி ஒரு முறை செஞ்சுட்டா அப்புறம் நாமே போய் நான் சரணாகதி தெரியாதனமாக பண்ணிட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் என்னாகுன்னா ராமபிரான் சொல்வாராம் நீ தானே வாபஸ் வாங்கிட்ட நான் வாபஸ் வாங்கிக்கலாம் உன்னை காப்பாற்றியே தீர்வேன்னுவாரான் இது ராமபிரானுடைய தன்மை என்று சொல்கிறார்கள் இப்போது இப்போ ஏற்பட்ட ராமபிரானுக்கு எல்லாம் ஒன்றே இருக்கே அந்த ராமபிரானுடைய அருள் பெற்று வைகுண்டம் போனால் அங்கேயும் ஒன்று தான் என்ன அங்கேயும் ஒன்று தான் திடீர்னு அடிக்கிறது என்ன ஒன்றுன்னா அங்கேயும் ஒரு சூரியோதயம் தான் வைகுண்டத்தில் சூரியோதயம் உறவு தான் நடந்திருக்கு நாம் பறிச்ச சூரியோதய பகல் இருக்கு ஒரு பகல் தான் அங்கே ரெண்டாவது பகல் கிடையாது ஏன்னால் நைட்டு வந்தால் தான் இன்னொரு பகலுக்கு அங்கே இரவு வந்தால் தான் மறுபடியும் விடியணும் எப்பொழுதுமே பகலாகவே இருக்குது ஒரு பகலா என்று ஆழ்வார்கள் பாடுவார்கள் இதை சாந்தோகி உபனிஷத் வேதத்தில் ஒரு அற்புதமான உபநிஷத்து இது அது ஒரு விஷயம் சொல்கிறது இந்த பாருங்கள் இது இந்த உடம்பு இருக்கு இது ஒரு சிட்டி யாருடைய சிட்டின்னு நினைக்கிறீங்க இது பிரம்மத்தினுடைய சிட்டி பரபிரமத்தினுடைய சிட்டி இது அது உங்களுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பிரமிக்காதீங்க ஒரு சிட்டி கோட்டை அதுக்கு ஒன்பது வாசல் இருக்குது அந்த மாதிரி இந்த உடம்புக்கு ஒன்பது வாசல் இருக்குது இதுக்குள்ள இதயம் பகுதியில் ஒரு சின்ன தாமரைப்பு போல் ஒரு பங்களா இருக்குது அதுதான் அந்த ராஜாதிராஜனான எம்பெருமான் இருக்கக்கூடிய பங்களா அதில் சின்ன ஆகாசமாக பகவான் இருக்கான் அந்த ஆகாசத்தில் உள்ளே இருக்கிற விஷயத்தை நீங்கள் உணரணும் அதை தியானம் பண்ணணும் ஆகாசத்துக்குள்ளே இருக்கிற விஷயம்னா என்ன அந்த சின்ன ஆகாசம்னு பெருமாளுக்கு பேர் பரந்தாமனான நாராயணனுக்கு அவனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்னால் அவன்கிட்ட உள்ள குணங்கள் அவன்கிட்ட குணங்கள் பல பல அந்த இடத்துல எட்டு குணங்களை எடுத்து உப்ர சொல்ல போகிறது அந்த எட்டு குணங்கள் ரொம்ப நாம் கவனிச்சிக்க வேண்டிய குணங்கள் பாவங்கள் தீண்ட முடியாத தன்மை அதே மாதிரி கிழப்பருவம் கிடையாது துயரம் கிடையாது பசி கிடையாது தாகம் கிடையாது இதுக்கு மேலே முக்கியமானது அவர் என்னென்ன பொருளை அனுபவிக்க வேண்டும் என்று அதற்கு பங்களா இடம் தேடுறாரோ அதெல்லாம் நிலையாக இருக்குது அவர் என்னென்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் நடக்கும் இப்போ ஏற்பட்டதான எட்டு பண்புகள் அவருக்கு இருக்கான் அந்த எட்டு பண்புகளோடு கூடியவராய் நம் இதயத்தில் உள்ள சின்ன ஆகாசமாக அதாவது வெளியில் எத்தனை இருக்கோ அத்தனை பேருமே இவற்றை உண்டு நம்ம கருள் செய்வதற்காக நம்ம சின்ன வடிவத்தை உள்ள நிற்கிறார் அப்பேற்பட்டவரை தியானம் பண்ணினால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னா அவர்களுக்கு ஒரு விடிவு தான் கிடைக்கும் ஒரே ஒரு டே தான் கிடைக்கும் என்ன குழப்புறீங்களேன்னா வைகுண்டம் போயிடுவாங்க வைகுண்டத்தில் ஒரு டே தான் அப்புறம் இன்னும் நைட்டு வந்தால் தான் இன்னொரு டே வரத்துக்கு அதில் சக்ரத் விபாதம் என்று சொல்கிறது அந்த எம்பெருமானையே அவன் தன்னை அடியவர்களுக்கு ஒரு உதயத்தையே தருவான் அவன் இருக்கும் உலகமும் ஒரு உதயத்தோடு இருக்கக்கூடியது சக்ருத் திவாகை வாஸ்மை பவதி என்று வேதம் அடிக்கடி சொல்லும் அப்பேற்பட்ட ஒரு பகலாக கொடுக்கக்கூடியவன் அந்த ஒரு பகலாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நெருங்குவதும் ஒரே பகலை உடைய வைகுண்டத்தில் வாழ்வதும் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அன்னை லக்ஷ்மி கிட்ட ஒரு சரணாகிதி நாம் பண்ணினா போதும் அன்னை லக்ஷ்மி தேவி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் எம்பெருமான்ட்டு நம்ம சரணாகிதி பண்ண வச்சு எம்பெருமானை இதை ஏற்க வச்சு நமக்கு உரிய காலத்தில் நாம் கேட்ட காலத்தில் மோட்சத்தை கொடுத்து வைகுண்டத்தில் கூட போய் சேர்த்துருவோம் அப்புறம் நமக்கு ஒரு பகல் தான் ஆக இவ்வளோ தூரம் செய்கிறதுனால அன்னை லக்ஷ்மி தேவிக்கு சகிருத் விபாதா என்று பெயர் இது ரொம்ப சாமவேத உபரிஷ பின்னணியிலேருந்து எடுக்கிற திருநாமம் ராசபகவான் அவருக்கு சாட்சாத் நாராயணன் அவதாரம் அதனால் அவர் மனசில் என்னென்ன கருத்துக்கள்லாம் ஒரு ஆயிரம் திருநாமங்களுக்கு லக்ஷ்மி வைக்கிறச்சே விஷ்ணு சகசிரநாமத்தில் இல்லாத அழகெல்லாம் இங்கே வைக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தா விஷ்ணுவை விட லக்ஷ்மி கிட்ட அவருக்கு பட்சபாதம் ஜாஸ்தி போல் இருக்குது இங்கே சாந்தோகி உபரிஷத்தில் இருக்கக்கூடிய தொடரை எடுத்து அந்த மோட்சத்தையும் இவள் தான் தரவல்லவள் இவள் சிபாரசினால் தான் நிச்சயம் பெற முடியும் என்பதை நன்கு நாம் உணர்வதற்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமமாக அந்த வேதத்திலே உள்ள தொடரையே வைத்து பாடுகிறார் சகத் விபாத்தா என்று அன்பர்களே இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன இந்த திருநாமத்தின் விளக்கத்தை இப்பொழுது சுருக்கமாக ஒரு ஸ்லோகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் சகத் விபாத்தேதி குத்தோரமோக்தா சகத் விபாத்திய சகி கக்கிய சகத் பிரபன்னாய ததாதி வாசம் சகத் பிரபாத்தம் திவ்ய லோகம் ஸ்லோகம் சகிருத் சகிருத் என்று ஒவ்வொரு அடியும் தொடங்கும்படியாக அமைச்சிருக்கார் பகவான் நமக்கும் முடிவு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார் ஸ்லோகத்தை இன்னொரு முறை சொல்கிறேன்னு கேளுங்கள் சகிருத் விபாத்தேதி குதோ ரமோக்தா சகிருத் சகி കക്കസ്യ സകൃത്പ്രപന്നായ ദാതിവാസം സകൃപ്രഭാതം ത്വതി ദിവ്യ ലോകം കകസ്യ സഖി അതായത് സിയ ആകാശം കം എന്നാൽ ആകാശം കകം എന്നാൽ സി ആകാശം ഇത് സംസ്കൃത ഇലക്കണത്തിൽ അൽപ്പാർത്തേ കപ്രത്യേകു ചല്ലാങ് അപ്പോൾ സിയ ആകാശമാക്ത ഇതയത്തിലേ ഇക്ക കൂടി ഇറവൻ அந்த இறைவனுடைய தோழியான லக்ஷ்மி தேவி அவள் ஒரே பகலாக இருக்கக்கூடிய வைகுண்ட வாட்சியை நமக்கு கொடுப்பாள் அவளுக்கே ஒரு பகல் என்பதாக திருநாள் ஆக தான் இதை தமிழில் சுருக்கமாக சொல்லலாம் ஒரு விடிவின் விடிவு அவள் அன்பர்களே இங்கே அஸ்தமியாத பகல் பெற இரவே நெருங்காத பகல் பெற எப்பொழுதும் நமக்கு ஒளியே இருக்க நாம் தியானம் செய்ய வேண்டியது ஞான பிழம்பாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவின் வடிவமான காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயார் இடையறாமல் வேத கோஷம் இருக்கிறதுனால பெருந்தேவி தாயார்கிட்ட எந்த விதமான அறியாமையும் அந்த தேசத்தில் இருக்கிறது நம்ம வராது வேதம் நம்ம பியூரிஃபை பண்ணிடும் அந்த வேத கோஷம் கேட்டு 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 நம் மனசில் தெளிவு வந்துடும் அப்பேர்ப்பட்ட தெளிவோட அகமேவ தத்துவம் என்று இயம்பிய வரதராஜன் அவனுடைய திவ்ய பட்டமயிஷியாக விளங்கக்கூடிய மகாதேவி அந்த பெருந்தேவி தாயாரை நாம் தியானம் செய்து கொண்டு இந்த திவ்ய நாமத்தை ஜபித்தோமானால் நமக்கு விடிவது எப்போ என்ற ஏக்கவில்லாமல் எப்பொழுதும் விடிவாகவே இருக்கும் அதெல்லாம் நல்ல விடியலே எப்பொழுது இருக்க ஒவ்வொரு விடியற்காலையிலும் நல்ல செய்திகளே நமக்கு வர ஒவ்வொரு தினமும் நமக்கு நல்ல தினமாக மலர பிறகு இங்கே உரியபடி வாழ்ந்து வானுலகத்திலே ஒரே உதயத்தோடு வாழ முக்தி நிலையை பெற காஞ்சிபுரத்திலே காட்சி தரக்கூடிய மகாகாருணிகன் என்று பெயர் பெற்ற பேரவளாளுடைய திவ்ய மகிழ்ச்சியான பெருந்தேவித்தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த சொல்லும் திருநாமத்தை ஈட்டு வியாச பகவான் வழிபட்ட முறையில் பெருந்தேவித்தாயாரை நாம் இந்த திருநாமத்துடன் வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள் சகத்விபாதா தாயி நமகாம் நன்றி வணக்கம்